சில நாட்களாக தியானம் செய்து வருகிறேன். நான் அமைதியாக இருந்தாலும் சிலர் தேவையில்லாமல் ஏதாவது கூறி என் அமைதியை பாதிக்க செய்கிறார்கள். ஆமா, இது வந்து நம்மளுக்கே நாம போட்டுக்கிற டெஸ்ட் இது. சரியா, வந்து அவங்க எல்லாம் நிறைய பேர் நமக்கு எதுக்கு டைனி டைரன்ஸ் சொல்லுவாங்க, நமக்கு எதிராளிகள் அவங்க இருப்பாங்க. அவங்க நம்ம அமைதியை கெடுக்கத்தான் பார்ப்பாங்க, அது அவங்களுடைய வேலை. ஆனா நான் அமைதியை எப்பவுமே காப்பாத்திட்டு இருக்கிறது நம்மளுடைய வேலை. சோ எப்போ நம்ம வேலையில நாம கவனமா இருக்கணும். அவங்க சொல்றதுக்கோ அவங்க செய்யறதுக்கோ அவங்க அப்படி இருக்காங்களே அப்படிங்கறதுக்கா நாம கொந்தளிப்பு அடையக்கூடாது. சிலவங்க வந்து கொஞ்சம் கூட பொறுப்பின்றி ஒரு மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க, அது கூட இல்லாம சிறுபிள்ளைத்தனமாக ஏதோ சின்ன விஷயத்துக்கு போய் பெரிய அதிர்வுகளை உண்டாக்குவாங்க, பெரிய சமாச்சாரமா பெருசாக்கிடுவாங்க. ஆனா அதுக்காக எல்லாம் நாம மிரண்டு போயிடக்கூடாது. அதுக்காக எல்லாம் நம்ம வந்து அதுக்காக நம்மளுடைய பொறுமையோ நம்மளுடைய அமைதியோ நம்ம கலைச்சுக்க கூடாது. நம்ம உள்ள அமைதியை நாம வந்து அமைதியை நாம தான் காப்பாற்றணும். வேற யாரும் காப்பாத்த முடியாது. ஏன்னா நம்ம நம்ம எது எங்க இருக்கு எல்லாம் நமக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஆனா அதனால அதை வந்து சரிவர அமைதியை காப்பாத்திட்டு வருது அப்படிங்கறது நம்மளுடைய தலையாய கடமை, எல்லாருடையும் பொறுப்பு. ஸோ மற்றவங்களுடைய செயல் சொல் அல்லது எண்ணம் அது வந்து நம்மளை பாதிக்கவே கூடாது. ஒரு பொழுது நாம எப்பொழுதுமே அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டே வரணும். வரும், கொஞ்சம் அமைதியை கலைக்கும்படி தான் யாராவது பேசுவாங்க. ஆனா கூட அதை வந்து நம்ம திருப்பியும் அதே ஒரு நிமிஷத்துக்கு அந்த மாதிரி போயிட்டு திரும்பியும் பழைய நிலைக்கே வந்து ஒரு நிமிஷம். ஆமா, கொஞ்சம் ஆகலாம். ஒரு முள் குத்தினா கூட ஆன்னு சொல்றோம் இல்ல முதல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் அப்படி ஒரு ரியாக்ஷன், ஐயோ இவங்களா எப்படியா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இருக்கும் அந்த ரியாக்ஷன். ஆனா உடனே திருப்பியும் அதை விட்டுட்டு சரி யாரோ என்னமோ சொல்லி போறாங்க அப்படின்னு சொல்லி லேசா ஆக்கி அதை வந்து கீழே கொண்டு வந்துடும். இல்லைனாக்கா அது பெரிய பிரச்சனை போயிடும். நம்மளுக்கும் அமைதி இல்லாம போயிடும் பார்த்தீங்களா. திருப்பி எத்தனை நாள் தியானம் செஞ்சுதானே அது கிடைக்கும். இப்ப ப்ராப்ளம்ங்கிறத வந்து நீங்க என்ன பண்ணுங்கனாக்கா மேலே எழுதி வச்சுக்கலாம். இந்த ஏர்போர்ட்ல பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் போனா மேல அப்படியே எக்ஸ்ப்ளோரிங் போயிட்டு பார்ப்போம் இல்லையா எந்தெந்த பஸ் வருது என்னன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அங்க ப்ராப்ளம் எழுதி மனசால எழுதி அங்க வச்சுக்கணும். வச்சுட்டு மல்ல அதை வந்து கீழே கொண்டு வந்து அப்படியே காலு கடையில கொண்டு வந்துடும். மனசுல கண்ணை மூடி ஒரு நிமிஷம் அதை நினைச்சு அப்ப ப்ராப்ளம் கீழே போயிடும். அப்ப உடனே மனசு அமைதியா இருக்கிறது நீங்க பாப்பீங்க. அமைதி ஆன உடனே அதுல இருந்து எப்படி தீர்வு எப்படி வெளிவருது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே உங்க மனசு உங்க அறிவு உங்களுடைய ஆத்மா உங்களுக்கு நல்ல படம் போட்டு காட்டியது. சரியா, அதோட தொடர்ச்சி அப்படிதான் கேட்டிருக்காங்க. நான் எப்படி வந்து சகிப்பு தன்மை பொறுமையை வளர்த்து கொள்வது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய நிறைய இந்த மாதிரி வரணும். அப்பதானே எவ்வளவு தூரம் நம்மளுக்கு சகிப்பு தன்மை இருக்கு பொறுமை இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். நாமளே போட்டுக்கோ அந்த டெஸ்ட் எல்லாம். இப்போ ஒவ்வொரு டெஸ்ட்லயும் பாஸ் ஆகாமான்னு பாத்துட்டே இருக்கணும். என்ன பண்ண முடியும், அப்படி ஒவ்வொரு தடவை ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நாம எப்படி ரியாக்ட் பண்றோம்னு பாத்துட்டு அப்ப அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம படிச்சு படிச்சு நம்ம வந்துடுவோம். நம்ம புத்தி அறிவு இருக்கு இல்லையா, அதுல இருந்து அப்படியே தெரிஞ்சு அந்த அறிவீனத்தை விலக்கி அறிவை கொண்டு வந்து அங்க வந்து இது இதுக்கெல்லாம் போய் நம்மள சச்சரவு சண்டைங்கிறது நாம எதுக்கு உருவாக்கணும். ரெண்டு கை தட்டினா தானே சத்தம், ஒன்னும் பேசாம இருந்துட்டா சரியா போயிடுனேன்னு சொல்லி மௌனம் காத்துறது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து மௌனம் காத்து. அதே சமயத்துல என்ன பேசணுமோ அந்த நேரத்துல அதை பேசணும், அதுவும் முக்கியம். அது வந்துடும் அப்படியே பழக்கமா வந்துடும். சில சமயங்கள்ல கொஞ்சம் நாமளும் கொஞ்சம் பவுண்டரி தாண்டி போவோம். ஆனா வந்து திருப்பியும் உங்களுடைய மன அமைதிங்கிற ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு நீங்க திருப்பி உங்களுடைய சிந்தனைகளை உங்களுடைய மனதை அந்த மாதிரி பக்குவப்படுத்தி கொண்டு வந்து அது செய்ய முடியும், உங்களால செய்ய முடியும். தியானம் இருக்கு இல்லையா நம்மளுக்கு, அந்த தியான சக்தி நமக்கு இதுக்கெல்லாம் உபயோகமா இருக்கும். அதனால எதுக்கும் கவலைப்படாதீங்க, தியானம் செய்துட்டே வாங்க. நல்ல பொறுமை சகிப்புத்தன்மை இதுதான் நம்ம படிக்கிறதுக்கு மெயினா இங்க வந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் படிச்சோம். சரியா, பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் என்னும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் என்னும் பட்டனை அழுத்தவும்.